வந்து இன்னைக்கு திருப்பூர் வந்தோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் இங்கே இருக்காரு, அவரை கூட ஜாயின் பண்ணிட்டு டிஃப்ரெண்டான ஒரு ரூட்டில் வந்து கொடைக்கானல் போக போகிறோம். அதாவது வந்து தாராபுரம் வத்தலகுண்டு அப்படி போக போகிறோம். ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், பார்ப்போம் என்ன நடக்குது. கரெக்டாக வந்து வத்தலகுண்டுலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் இந்த சைடு இருக்கும். இங்கேருந்து நீங்கள் அப்புறம் வத்தலகுண்டு போகணும். வத்தலகுண்டுலேருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து காட் ரோடு இருக்கும். காட் ரோடு ஏறி 30 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து இன்னும் 1 hour இருக்குது. அங்கே போயிட்டு ஓகே, ஸ்விட்ச் டு தி ஆர்என் ஃபை எடுத்துட்டேன். ஏன்னா அந்த ஹேண்டில் மாற்றினதுக்கப்புறம் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னது இருந்துச்சு. அதனால் ஓகே ஓட்டலாம் அப்படின்னு. ஓ இட்ஸ் குட், உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வண்டி ஓட்ட ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐ மீன் ஓட்ட வரல பஸ் பாயிண்ட், ஏன்னா அவ்வளோ கமிட்டடான ஒரு வண்டி, வண்டியை இப்படி மாற்றும்போது டக்குன்னு ஓட்ட வரல. கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி வெல்கம்ஸ் யூ. வெல்கம். ஓகே, நம்ம ஸ்டேக்கு போகிற ரூட்டு ஃபஸ்ட்டே அட்வென்ச்சரஸாக இருக்குது. இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆஃப் ரோடு ரைடு இருக்குன்னு சொன்னார். அப்போது அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம், என்னென்னு போகிறோம். அப்போது இதுதான் அந்த ஆஃப் ரோடுக்கு போகிற ரூட்டு. இது வந்து ஒரு ப்ரைவேட் மாதிரி. அப்போது நான் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே கொடுக்குறேன். அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். அவங்க தான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது. உங்களுக்கும் வேணும்னா அவங்களும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ காண்டாக்ட் தம். ஓகே, வண்டியில் வந்து சூப்பர் மோட்டோ மோட் ஆன் பண்ணணும். இல்லை இல்லை, ஏன் இது சூப்பர் மோட்டோ மோட் ஆன் பண்ணிட்டார். ஆ, சூப்பர் மோட்டோ மோட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, லெட்ஸ் ஹேவ் ஃபன். சரி, பிடிச்சிருந்துக்கோ. ஐயா ஓ ஹர் லெவல் வியூ.
Oh shit! Aya! Yappu, yara yara tough fight hai boodiri. Guys, அப்போ இட்ஸ் கெட்டிங் லேட் அஞ்சரை ஆயிடுச்சு இங்கே இருட்ட ஆரம்பிச்சு அப்போ இனிமேல் மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதுக்கு போனோம்னா 6 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் போகணுமா நாங்கள் ஆல்ரெடி 3 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம் கொஞ்சம் டஃபஸ்ட் தான் அப்போது இனி லைட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி காலையில் வந்துருங்க ஓ ஆ ஆமாம் காலமாக வந்தால் அல்டிமேட்டாக இருக்குது ஒரு ஒரு 3:00 ஆ ஒரு 3:00 மாதிரி வந்ததுன்னா அல்டிமேட்டு அப்போ அதனால் நாங்கள் திருப்பி இறங்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக திருப்பி வரணும் கண்டிப்பாக பண்ணணும் சரியா நம்ம கொடைக்கானல் வந்து ரீச் ஆயிடுச்சு நம்ம ரூம் ஸ்டே ஆனால் இங்கே வந்து பைக் கொண்டு வர முடியாது நம்ம இங்கே வந்து இதில் மட்டும்தான் வர முடியும் ஜீப்பில் மட்டும்தான் வர முடியும் பைக்கு கீழே வச்சு தான் வரணும் ஸோ கரெக்டாக வந்து ஸ்டே காமிக்கிறேன் நாங்கள் வந்து ட்ரீ ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் அல்டிமேட்டாக இருக்குது இதுதான் அந்த பிளேஸு இங்கே நாங்கள் நேற்று பார்பிக்யூலாம் பண்ணோம் இதுதான் அந்த ட்ரீ ஹவுஸு அல்டிமேட்டாக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருக்குது ஆ உள்ள அப்படியே காமிக்கிறேன் இதுதான் ரூமு இது வியூவு அங்கே ஒரு ஆறு ஓடுது ஆனால் தெரில ஆனால் சவுண்டு சூப்பராக இருக்குது பக்கா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளேஸு அப்புறம் இதுதான் ரூமு இங்கே ஒரு வியூ இருக்குது இங்கேருந்து அங்கே வந்து பேம்பு ஹவுஸ் இருக்குது இது வந்து மெயின்லி ஃபார் கப்புள்ஸ் அங்கே பேம்பு ஹவுஸ் இருக்குது ஸோ இப்போ அங்கே போகலாம் அப்போது நம்ம இந்த பால்கனியில் வந்துட்டோம் நம்ம அங்கேருந்து தான் இப்போ பார்த்துட்ருந்தோம் ஸோ இப்போ இந்த பால்கனியில் வந்து இது வந்து ஃபுல்லாகவே பேம்பு ஹவுஸு இங்கே வந்து இந்த ஒரு பெரிய ரூமு அதுக்கப்புறம் இங்கே ஒரு
லிவிங் ரூம் மாதிரி. இங்கே வந்து கிட்டத்தட்ட 10 பீப்புள்ஸ் பக்கத்தில் ஸ்டே பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை இது வரைக்கும் லைஃப் டைமில். கண்டிப்பாக கோடை வரீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இங்கே தான் வந்து பார்பிக்யூ எல்லாம் நைட்டு பண்ணி தருவாங்க. ஃபுட்டு எல்லாமே இங்கேயே கிடைக்கும், நம்ம வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு அமௌண்ட் மாதிரி பே பண்ணிட்டா நம்ம எவ்வளோ டேஸ் இருக்கோமோ அவ்வளோ டேஸ்க்கும் வந்து நமக்கு ஃபுட்டு எல்லாமே வந்து கரெக்டாக ரெடி பண்ணி தந்துடுவாங்க. இப்படி தான் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கலாம். இன்னும் ஒரு ஃபீல் ரெடி சீனா. ஸோ இந்த ஸ்டே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தது எல்லாமே வந்து கோடை விண்டேஜ்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹேண்டில் இருக்கும், அவங்கள செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு கொடைக்கானல் மட்டும் இல்லை, இந்த ட்ரீ ஹவுஸ் மட்டும் இல்லை, நிறையவே ஸ்டேஸ் இருக்குது. எல்லாம் பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு ரூம் செலக்ட் பண்ணி தருவாங்க. அவங்களுக்கு கோடை, மூணார், அதுக்கப்புறம் ஊட்டி, கோத்தகிரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ரூம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஸோ மழை பெய்து திருப்பி இறங்குறது வந்து விலாக் இருக்காது, இட்ஸ் எ சிம்பிள் விலாக், என்ஜாய் பண்ண வேண்டிய விலாக். கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சோதனைகள் இருக்கு, ஆஃப் ரோட் சோதனைகள்